19 அதிகாரம் 34 வசனம் வாசியுங்க. யோவான் 19 அதிகாரம் 34 வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அன்பின் இயேசுவே, பயபக்தியோடு இந்த வார்த்தையை நம்முடைய கரங்களிலே அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி, இந்த வார்த்தையை அபிஷேகித்து ஆசீர்வதித்து, இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நெற்பிட்டு கொடுக்கும்படியாக அடிமை செபிக்கிறீங்க. உம்முடைய இரத்த புண்ணியத்தை உம்முடைய பிள்ளைகள் முற்றுமாய் அனுபவிக்க உதவி செய். இயேசுவே, இன்றைக்கு அந்த இரத்தம் அதனுடைய வல்லமையை இழந்து போகாமல் இருக்கிற கிருபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படையா. இந்த இடத்தை சுற்றிலும் சுடுரொளி பட்டயத்தை ஏந்திய தேவ தூதர்களை காவலாய் வை. அன்பினேசுவே, ஜாக்கிரதையுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபைத்தார். அடிமையுடைய வார்த்தையை பேசுகிற வேளையிலேயே உங்களுடைய வார்த்தையின் வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாக அடிமை வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா. பிரியமானவர்களே, இயேசு பிறந்ததினாலே மாத்திரமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு அநேக புண்ணியங்களை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அந்த இரத்தத்தில் வல்லம் இருக்கு. தேர் இஸ் வண்டர் வொர்க்கிங் பவர் இன் த பிளட் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கு. பல விதங்களில் ஒருவனை கொலை செய்யலாம், ஒருவனுக்கு மரண தண்டனையை கொடுக்கலாம், தூக்கில் போட்டு கொல்லலாம், துப்பாக்கியால் சுடலாம், மின்சார நாற்காலியிலே உட்கார வைத்து கொலை செய்யலாம். சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ ஞானிக்கு விஷம் கொடுத்து கொலை செய்தார்கள். பல விதங்களிலே அடித்து கொல்லலாம். ஆனால் மிக கொடூரமாக கொலை செய்கிற ஒரு முறை சிலுவையிலே அறைந்து கொலை செய்வது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் எல்லா இரத்தத்தையும் சிந்தி மரித்தார். அங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 110 சொல்லுகிறான், அவன் அவருடைய விலாவில் ஈட்டினாலே குத்தும்போது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. பிரியமானவர்களே, அந்த போர் வீரர்கள்
ஈட்டியினாலே குத்துவதற்கு சரியான இடத்திலே குத்துவதற்கு அவர்கள் மிகவும் பழக்குவிக்கப்பட்டவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். ஒரு குற்றவாளியினுடைய விலாவிலே குத்துகிறான் என்றால் ஒரு புத்தகத்தில் அதை ஆச்சரியமாய் வாசித்து பார்த்தேன். இந்த விலாவிலே குத்தும்போது நம்முடைய நெஞ்சு கூடு வழியாக அந்த ஈட்டி சரியாக அந்த குற்றவாளியுடைய எதிரியுடைய இருதயத்தில் ஹார்ட்டில் போய் குத்துமா, கரெக்டாக அந்த கேவிட்டியில் குத்துனா நேரடியாக அந்த ஈட்டியினுடைய கூர் நெஞ்சு கூடு வழியாக பாய்ந்து அந்த ஹார்ட்டை டச் பண்ண. அதனால தான் அந்த விலாவில் குத்துறதா. அப்படி அவன் விலாவில் குத்தும்போது இரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்து அந்த நீர் என்று சொல்லுகிறதா நம் செரம் என்று சொல்லுவோம். சில வேளை சில காயங்கள் இரத்த காய தீ காயங்கள்லாம் பட்டால் உடம்புல இருந்து நீர் போல ஒன்று வரும். அந்த நீர் தான் பின்பு சலமாக கூட மாறும் என்று சொல்லுகிறார். அவன் அவருடைய விலாவின் வழியாக நெஞ்சிக்கூட்டை ஊடுருவி அவருடைய இருதயத்தில் ஈட்டியாலே குத்தும்போது அங்கே இருந்து தண்ணீர் வந்தது என்றால் இப்போது அவருடைய உடம்புல இரத்தமே இல்லை என்று அர்த்தம். இரத்தத்தை எல்லாம் சிந்தி விட்டார், இப்போது அங்கே இருந்து தண்ணீர் வருகிறது, இரத்தமும் சலமும் சேர்ந்து வருகிறது. ஒரு ஆச்சரியமான காரியம். அதில் ஒரு ஆச்சரியம் இல்லாவிட்டால் அது பதிவு செய்யப்பட்டிருக்காது. அவன் இவ்விழாவிலே குத்தினான், ரத்தம் வந்தது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்றால் இனி அவருடைய சரத்தில் இரத்தமே இல்லை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மெரினா கடற்கரையில் பல்கலைக்கழக கட்டிடத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். அப்போ அது அங்கே ஒரு கரும்பு வியாபாரி பிரியமானே அந்த கரும்பு சாறு புழுகிற இயந்திரத்துக்குள்ளே அந்த கரும்பை விட்டு சாறை புழிந்தான். மீண்டுமாக அதை உடைத்து இரண்டாக்கி அந்த மிஷினுக்குள்ளே விட்டு அந்த மிஷினை கொஞ்சம் டைட் பண்ணி அதில் இருக்கிற கடைசி சொட்டு சாறு மட்டுமாக சக்கையாய் தூக்கி எரிய மட்டுமாக அதை புழிந்து எடுத்து கொண்டிருந்தான். அன்றைக்கு அந்த கடற்கரை சாலையில் நான் நின்று கொண்டிருக்கும்போது அந்த காட்சியை கொண்டு ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் உள்ள கடைசி சொட்டு இரத்தம் மட்டுமாக வெளியே வரும் மட்டும் பிழிந்து எடுத்தார். கெத்செமனை தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கும்போது பிரியமானவர்களே இரத்தத்தின் வேர்வை சரீரத்தின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வந்தது. மருத்துவ ரீதியாக ஒரு இன்டர்னல் ஹெமரேஜ், உள்ளே உள்ள இரத்த நாளங்கள் வெடித்திருக்க வேண்டும். வேதனையினுடைய உச்சம், உள்ளே உள்ள இரத்த நாளங்கள் ஒருவேளை வெடித்து அவர் சரீரத்தில் வந்த வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வந்து விழுகின்றன. அண்ணா காய்பாவுடைய அரண்மனையிலே உபத்திரவப்படுத்தப்படுகிறார். பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். இரவெல்லாம் பாடுபட்டார். அவருடைய அந்த நாட்களில் ஒரு குற்றவாளியை சாட்டையாலே அடிக்கும்போது அவனுடைய வஸ்திரத்தை கழட்டிவிட்டு அங்கே கீழே ஒரு மாடு கட்டுகிறது போல ஒரு முளையிலே இரண்டு கரங்களையும் அவன் வில் போல குனிந்திருக்கும்படியாக கட்டி வைத்து விடுவார்கள். ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு போர் வீரர்கள் நிற்பார்கள். ஒவ்வொரு சாட்டையிலையும் ஏழு ஸ்ட்ராப்ஸ் இருக்குமா, ஒவ்வொரு ஸ்ட்ராப்புடைய நுனியிலேயும் ஈய குண்டுகள், எறும்பு எலும்பு துண்டுகள், இரும்பு ஆணிகள் கட்டி வைத்திருப்பார்கள். அங்கே இன்னொரு போர் வீரன் நின்று ஒன்று என்று சொன்ன உடனே இந்த ரெண்டு போர்கள் ரெண்டு பக்கத்திலிருந்து ஒரே நேரத்தில் அடிப்பார்கள். அடிக்கும்போது அந்த சாட்டையில் உள்ள ஸ்ட்ராப்ஸில் இருக்கிற ஆணிகள், எலும்பு துண்டுகள், இரும்பு குண்டுகள், ஈய குண்டுகள் அந்த சரீரத்தின் மாம்சத்தில் அப்படியே பதியுமா.
அப்படி அடிக்க பயிற்சி பெற்ற அந்த அதிகாரிகள் அந்த சாட்டையை சுண்டி இழுக்கும்போது அது அப்படியே மாம்சத்தை பீத்து கொண்டு வருமா. அவன் ரெண்டு என்று சொன்ன உடனே எங்க முன்பு அடித்தார்களோ அதே இடத்துல அடிக்கிறதற்கு இவர்கள் பயிற்சி பெற்றவர். இன்னும் ஆழமாக அதே இடத்துல அடித்து இந்த ஈய குண்டுகள் ஆணிகள் எலும்பு துண்டுகள் இன்னும் ஆழமாக சரீரத்துக்குள்ளே பதிந்து அப்படியே கிழித்து கொண்டு வருமா. சில முறை அப்படி ஒரே இடத்துல அடித்த பின்பு அதற்கு பக்கத்திலேயே அதை ஒட்டியே திரும்ப அடிக்க தொடங்குவார். இப்படி ஏறக்குறைய 40 அடிகள் அடிப்பார். அதற்குள்ளாக அந்த முதுகெல்லாம் முழுவதுமாக கிழிக்கப்பட்டுவிடும். இதற்கு ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா அந்த காட்சியை தரிசனத்திலே பார்க்கிறான். தரிசனத்திலே பார்த்து ஏசாயா சொல்லுகிறான், அவருடைய முதுகு உழுதுண்ட நிலம் போல இருந்தது என்று சொல்லி. நான் அப்படி பார்த்திருக்கேன். உழவர்கள் அந்த நிலத்தை உழும்போது பிரியமானவர்களே உள்ள இருக்கிற அடிமண் அப்படியே புரண்டு வந்து வெளியே விழும். உள்ளே இருக்கிற அடிமண் புரண்டு வந்து வெளியே விழும். பிரியமானவர்கள் விவசாயத்திலேயே மிக கடினமான பகுதி உழுகிற பகுதி. ஆனால் பொதுவாக விவசாயிகளை வேறு பேர் சொல்லி விதைக்கிறவர்கள் அறுக்கிறவர்கள் என்றெல்லாம் சொல்லாமல் உழவர்கள் உழுகிறவர்கள் என்று சொன்னார். மிக கடினமான ஒன்று. ஏசாயா 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறான், ஒரு நிலம் உழுதால் எப்படி அடிமண் புரண்டு வந்து வெளியே கிடக்குமோ அதே போல இவருடைய மாமிசம் எல்லாம் பிக்கப்பட்டு வெளியே தொங்குகிறது. பிரியமானவர்கள் அதில் ஒரு சிவப்பான வஸ்திரத்தை போடுகிறார். தலையிலே ஒரு முள்முடி வைக்கிறார். அது ஒவ்வொரு முள்ளும் ஒன்று அங்கலம் ரெண்டு அங்கலம் இருக்கும். ஒரு கோலினாலே சுவரில் ஆணி அடிக்கிறது போல ஓங்கி அடிக்கிறார். அந்த முள்ளெல்லாம் தலையில் குத்து இரத்தம் வடிகிறது. கோலினாலே நீதிபதியை கன்னத்திலே ஓங்கி அடித்தார். கன்னம் கிழிக்கப்படுகிறது. தாடை மயிரை பிடுங்குகிறார். முகத்தில் காரி துப்புகிறார். அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இரவெல்லாம் பாடுபட்டார். நிந்தை அவமானம் பரிகாசம். பிரியமானவர்களே காலையில் அவர் சிலுவை மரணத்துக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக அந்த அங்கியை கழட்டுகிறார். பீத்து எடுக்கிறார். காயங்களோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த அங்கியை கிழிக்கும்போது மீண்டும் அந்த இரத்த காயங்கள் பச்சையாக திறக்கின்றன. அந்த பச்சை காயங்களிலிருந்து சிவப்பு இரத்தம் இன்னும் கசிய ஆரம்பிக்கிறது. கிழிக்கப்பட்ட அந்த கோர முதுகில் ஒரு கரடு முரடான ஒரு பாறை சிலுவை. பிரியமானவர்கள் கிட்டத்தட்ட 10-12 அடி நீளமுள்ள ஒரு மரத்துண்டை அந்த முதுகில் வச்சு சுமந்து கொண்டு போன்னு சொல்றாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டில் அலங்காரத்து வைத்திருக்கிற சிலுவையை போல் அதெல்லாம் பாலிஷ் பண்ணப்பட்ட மரத்துண்டு, கரடு முரடான மரத்துண்டு, ஒரு 12 அடி நீளத்துக்குள்ள ஒரு மரத்துண்டு. பிரியமானவர்களே அந்த மரத்துண்டை முதுகில் வைத்து சுமந்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு அடி அவர் அடுத்து வைக்கும்போது அந்த பாரத்தினாலே அந்த மரம் அவருடைய முதுகை அமுத்து அமிழ்த்து அமிழ்த்து திறக்கப்பட்ட இரத்த காயங்களின் வழியாய் இன்னும் இரத்தம் வழியெல்லாம் கசிகிறது. பிரியமானவர்களே கொல்கதா மலையில் அந்த குற்றவாளியை சிலுவையில் படுக்க வைத்து ரெண்டு கால்களையும் ஒன்றாய் சேர்த்து கிட்டத்தட்ட 12 அங்குலம் 1 அடி நீளமுள்ள ஒரு இரும்பு பெக்கு ஒரு இரும்பு ஆணியை வைத்து ரெண்டு காலையும் அடிப்பார். அந்த எலும்பின் ஊடாக அந்த ஆணி பாயும். இன்னும் இரத்தம் சொட்டுகிறது.
ஒரு கையை விரித்து வைக்கிறார். பிரியமானவர்களே, உள்ளங்கையில் அல்ல, பொதுவாக அந்த நாட்கள் இந்த ரிஸ்ட்ல ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில 6 முதல் 8 அங்குலம் நீளமுள்ள ஒரு ஆணியை அடிப்பார்கள். இன்னும் ரத்தம் சொட்டுகிறது. அவர் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. மறுகையை இழுத்து வைத்து, எவ்வளவு நீளம் இழுக்க முடியுமோ அவ்வளவு நீளம் இழுத்து வைத்து, மறுகையிலும் அதுபோல 6 முதல் 8 அங்குலம் நீளம் உள்ள ஆணியை வைத்து அடிப்பார்கள். அங்கே ஒரு குழி இருக்கும், கிரேன் போல. அந்த நாட்களில் ஒரு எந்திரத்தின் உதவியால் அந்த சிலுவை அப்படியே கொஞ்சம் உயர்த்துவார்கள். அந்த குற்றவாளி அதில் அப்படியே ஆடிக்கிட்டே போவார். அந்த கிரேன் போல் அதை வைத்து உயர்த்தி 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 அந்த சிலுவையினுடைய அடிமரம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த குழியில் தக்கென்று விழும். விழும்போது மீண்டுமாக இந்த ஆணிகள் கால்களையும் கைகளையும் கிழிக்கும். இன்னும் ரத்தம் சொட்டுகிறது. அந்த சிலுவையை நிறுத்தும்படியாக அந்த குழிக்குள்ளே கல் கட்டை எல்லாம் போட்டு இடித்து நிறுத்துவாங்களாம். அப்படி நிறுத்தும் போது ஆட்டி ஆட்டி பார்ப்பாங்களாம், சிலுவை நிற்குதான். சிலுவையில் தொங்குகிற குற்றவாளி வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அசைவாட்டும் வலி போல அசைவாட்டப்படும், இன்னும் கிழிக்கப்படும். அதிலும் கோரமான காட்சியுடைய தலையில் ஒரு முள்முடி, தலை சாய்க்க கூட முடியலை. சிலுவையில் கூட அவருக்கு தலை சாய்க்க முடியல. முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது, அந்த முதுகை அவரால் சிலுவையில் சாய்க்க முடியாது. பிரியமானவர்களே, இப்படி தான் இயேசு சிலுவையில் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி மரித்தார். நான் இயேசுட்டே, நீ மரித்திருக்கலாம், ஆனால் ஏன் இவ்வளவு ரத்தம் சிந்தி மரிக்க? ஒரு பலியாடு கூட ஒரே வெட்டாக வெட்டிடுறாங்க, அறுத்துடுறாங்க, தொண்டை அறுத்தோடனே உயிர் போயிடுது. இப்படி ஒரு ஆட்டை அடித்து கிழித்து அதை ஒரு மரத்தில் ஆணி அடித்து பழைய ஏற்பாட்டில் கொல்லுவதில்லை. ஆனால் இறைவன் மனிதனாகி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை அறிந்து கொள்ளும்படி இப்படி ஒரு ஆட்டுக்கு செய்ய வேண்டும் என்று ரிக்வேதத்தில் இருக்கிறதாக சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். தாவீதுக்கு கூட இந்த தரிசனம் கிடைத்தது. அவருடைய கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தினார்கள் என்று. ஆனால் தாவீதுடைய நாட்களிலே இந்த கோரமான சிலுவை தண்டனை கிடையவே கிடையாது. தாவீதால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் தாவீது தரிசனத்திலே மேசியா 3 ஆண்டுகளிலே தொங்குகிறதை பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில் யாருமே சிலுவையிலே தொங்கி அவன் பார்த்ததில்லை. பின்னாட்களிலே தாவீதினுடைய காலத்துக்கு ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு பின்பு ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் முதல் முதலாக இந்த சிலுவை மரண தண்டனை, மிக கொடூரமான சிலுவை மரண தண்டனை கொண்டு வரப்பட்டது. அது இயேசுவுக்காக வந்த ஒரு தண்டனை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சில ஆண்டுகள் கழித்து சில உலக நாடுகள் இனி இந்த கோர தண்டனை மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது, வேறு விதமாக வேண்டுமானால் அவனை மரண தண்டனை கொடுக்கலாம், சிலுவையில் அறைந்து கொல்லக்கூடாது என்று சொல்லி மரண தண்டனை, சிலுவை தண்டனையை ஒழித்து விட்டார். இயேசு காலத்துக்கு முன்பு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தண்டனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகும் அநேக ஆண்டுகள் இந்த தண்டனை தொடருவே. என்னுடைய உள்ளத்தில் அடிக்கடியாக இந்த கேள்வி இருந்தது, ஏன் இப்படி இயேசு ரத்தம் சிந்தி மரிக்கும்? மரித்தார் சார், பலியானார் சார், இப்படி பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தம் மட்டுமாக இயேசு ஏன் சிந்தி மரிக்கணும் என்ற ஒரு கேள்வி அடிக்கடியாக என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் உலக பிரகாரமான வேலையில் இருந்தபோது, ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் சுந்தரையாவை பார்ப்பதற்காக வந்திருந்தேன். அப்போது என் பக்கத்திலே சற்று காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. என் பக்கத்தில் இன்னொரு கணமான் உட்கார்ந்திருந்தார். அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், கல்கத்தாவிலே தன்னை ஒரு பெரிய தொழில் அதிபர் என்று அறிமுகப்படுத்தினார். அப்போது அவர் சொன்னார், ஐயா, நான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் மட்டுமாக, கல்கத்தாவிலிருந்து பாம்பே மட்டுமாக உள்ள
இந்தியாவில் உள்ள எல்லா புனித தலங்களுக்கும் போய் சில யாகங்களை சில புண்ணிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். சென்னைக்கு வந்தேன். இந்த சபையை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த போதகரை பார்த்து ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியா நல்லது என்று சொன்னேன். அப்போது அவர் பேச்சை தொடர்ந்து சொன்னார், தம்பி உங்களை பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி தெரியுது, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்றேன். என்னையா என்று கேட்டேன். நான் கல்கத்தாவில் தொழிலதிபராக இருக்கிறேன். என்னுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிறதற்காக என்னுடைய மனைவி குடும்பத்தார் வடபழனியில் உள்ள ஒரு கோயிலில் அவங்க ஒரு யாகம் செய்து அங்கே ஒரு சேவலை பலியிட்டு என்னை கொல்றதுக்காக இந்த சேவலுடைய ரத்தத்தை சிந்துனாங்க. அதே நேரத்தில் கல்கத்தாவில் காரில் போயிட்டு இருந்த எனக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, என்னை அறியாமல் சற்று சிரித்து விட்டு அவர் சொன்னது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. உடனே சொன்னார், நான் ஆரம்பத்திலே சொன்ன இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழுக்கை ஷர்ட்டை பட்டனை திறந்து தூக்கி கட்டின பெரிய காயம் இருந்தது. யா நீங்களாம் நம்ப மாட்டீங்க ஐயா, அவங்க அந்த சேவலை பலி காவு கொடுத்த அதே நேரத்தில் நான் கல்கத்தாவில் அந்த ஆக்சிடென்ட்டுக்குள்ளான ஐயா என்றான். நான் கேட்டேன், ஐயா நான் நம்புறேன்னா நம்பலையா இருக்கட்டும், நீங்கள் உண்மையாக நம்புறீங்களா ஐயா? நம்புற நாங்க பாருங்கயா, நான் அனுபவிச்சேயா என்று சொன்ன. வடபழனியில ஒரு சேவலுடைய இரத்தத்தை சிந்தும் போது சிந்தப்பட்ட அந்த சேவலுடைய இரத்தம் 1000 மைல்களுக்கு அப்பால் கல்கத்தாவில் கார்ல போயிட்டு இருக்க உங்க உயிரை வாங்க முடியும் நீங்க நம்புறீங்கன்னா? ஐயா நான் இன்னொன்னு சொல்றேன், நம்புறீங்களா என்று கேட்டேன். சொல்லுங்க ஐயா என்று. வடபழனியில் ஒரு கோயிலில் காவு கொடுக்கப்பட்ட ஒரு சேவலுடைய இரத்தம், ஒரு ஆர்டினரி கோழியுடைய இரத்தம் கல்கத்தாவில் காரில் போயிட்டு இருந்தவங்க உயிரை வாங்க முடியும் என்பது உண்மையானால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் என்பது எவ்வளவு நிச்சயம், இதை நம்ப முடியுமா என்று கேட்டேன். அப்படியே ஆச்சரியம். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய இனத்தாருக்கு இதை நம்புவது கஷ்டமே கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு ஆட்டின் ரத்தம், ஒரு மாட்டின் ரத்தம், ஒரு கோழியின் ரத்தம், பலியிடுகிற ஒரு குழந்தையின் ரத்தம், நரபலி செலுத்துகிற சொந்த குழந்தையின் ரத்தம் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய முடியும் நம்புறாங்க நம்ம உறவுகள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உள்ள புண்ணியத்தை அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மிக எளிதான காரியம். பிரியமானவர், ஒரு கோழியின் இரத்தம், சேவலின் இரத்தம், ஆட்டின் இரத்தம் ஒரு மனுஷனுடைய ஜீவனை வாங்க கொடுமையானால் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனை கொடுப்பது எத்தனை நிச்சயம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த புண்ணியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் இந்த மாலை வேளையில் என்னை பாரப்படுத்தினார். 1 யோவான் 1:7 இவ்விதமாக வாசிக்கிறோம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் நம்மை பாவ மற கழுவி விடும். நம்முடைய பாவம் சிவேர் என்று இருந்தார், நம்முடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பாவங்கள் அற ஒரு பாவத்தினுடைய சுவடு ஒரு ஷேடு கூட இல்லாதபடி பாவங்கள் அற அந்த இரத்தம் நம்மை
கழுவி சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அவர் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃபியூச்சர். எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட். ஒவ்வொரு பரிசுத்தவானோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தால் அவனுக்கு என்று ஒரு கடந்த காலம் உண்டு. எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட். ஒருவேளை சிலர் சுயநீதிக்காரராக இருந்திருப்பார், வெளிப்பிரகாரமாக சன்மார்க்கமான ஜீவியத்தை நடத்தியிருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. பாவம் செய்கிறபடினாலே நாம் பாவிகளாக மாறுவதில்லை. Please listen. பாவம் செய்கிறபடியினாலே நாம் பாவிகளாக மாறுவதில்லை. பாவிகளாக இருக்கிறபடியினாலே சமயம் வாய்க்கும் போது பாவம் செய்துவிடும். We don't sin because we are sinners. We don't sin. நாம் பாவம் செய்கிறபடியினாலே பாவிகளாக மாறுவதில்லை. We don't become sinners because we sin. நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே, பிகாஸ் வி ஆர் சின்னர்ஸ், வி சின். ஒரு வீட்டில் மூத்த குழந்தைக்கு 1.5 வயசு, இப்போ 2வது குழந்தை பிறந்திருக்கு. அம்மா இந்த புதுசாக பிறந்த குழந்தை பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா வெளியே இருந்து வந்த உடனே நேரே அந்த குழந்தைய போய் பார்க்க போகிறார். வீட்டுக்கு வர அங்கிள் ஆண்டி எல்லாம் அந்த குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க. இதை பார்க்க 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 மூத்த குழந்தைக்கு ரொம்ப ஜேவர். யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், யாரும் இல்லாத நேரத்தில் போய் காலை பிடிச்சி இழுத்துரும், கிள்ளிடும், அடிச்சிடும், கிள்ளணும், அடிக்கணும், காலை பிடிச்சி இழுக்கணும், இதெல்லாம் யார் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா? பிரியமானவர்கள், நாம் எல்லாரும் பிறக்கும்போதே பாவிகளாகத்தான் பிறக்கும். நாம் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பாவிகள் தான். பாவிகள் சமயம் வாய்க்கும் போது பாவம் செய்துவிடும். நம்முடைய பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவமாக இருந்தார், கொலைக்காரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாக இருந்தார், குடிகாரர்களாக இருந்தார், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமான ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவ செய்கைகள் நெருங்கி நிற்கிற பாவங்கள் இருந்திருக்குமா? இன்றைக்கு அந்த இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுக்கும். கர்த்தருடைய கிருபை மெய்யான விடுதலையை கொடுக்கும். பாவத்தோடு கூட வாழ வேண்டாம். கர்த்தருடைய இரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிக்க. வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, 1 பேதுரு 1:19 இப்படியாக வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:18 வாசியுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தில் ரிடம்ஷன் பவர் இருக்குது. எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14, எபிரேயர் 9:12, வெளிப்படுத்தின விசேஷம் 3:9, வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலேயே மீட்பின் கிரயம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை மீட்கிறார். இந்த சொல்லை இன்றைக்கு சாதாரணமாக மூட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை மூட்டுக்கணும். ஒரு நகையோ ஏதோ ஒன்றை ஒரு மார்வாரி கடையில் ஒரு வட்டி கடையில் அடகு வைத்திருக்கிறார். அதற்குரிய விலை கிரயத்தை கொடுத்து அந்த நகையை மூட்டுட்டு வா அப்படிம்பார். அந்த விலை கிரயம் கொடுத்தால்தான் அவனிடத்திலிருந்து அதை மீட்க முடியும், ரிடீம் பண்ண முடியும். அதைத்தான் மீட்பின் தொகை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொருளுக்கு எவ்வளவு தொகையோ அந்த தொகையை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே, குறிப்பாக கிரேக்கருடைய காலத்திலேயே, இந்த அடிமை மனிதரை அடிமைப்படுத்துகிற பழக்கம் ரொம்ப பெருவாரியாக வந்துவிட்டது. ஒரு நாட்டோடு ஒரு நாடு யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ணி அந்த நாட்டில் இருக்கிற ராஜா, ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள், அமைச்சர்கள், பிரபுக்கள், தலைவர்கள், இன்னும் சாதாரண குடிமக்கள் எல்லாரையும் கைது செய்து கொண்டு வந்து விடுவார். எல்லாரையும் கைது செய்து கொண்டு வந்து விடுவார். இவர்கள் எல்லாம் அந்த போர் வீரர்கள், எத்தனை பேர் அவங்க பிடிச்சாங்களோ கயத்தில் கட்டி கொண்டு வந்துடுவாங்க. ராஜாவுக்கு முன்பாக ஒரு பரேடு பண்ணுவாங்க. அதான் நாங்கள் எல்லாருக்கும் வேடிக்கையானோம் என்று, அந்த பேர் தான் வேடிக்கை. இவர்களை அப்படி பரேட் பண்ணுறதுக்கு தான் வேடிக்கை என்று பொருள். அப்போ இந்த தேசத்து மக்கள் எல்லாம் கரகோஷம் பண்ணி நல்லா மகிழ்வாங்க. ஏன்னா இவங்களை முன்னால் கொண்டு போவாங்க, எல்லாம் அடிமை மாதிரி போவாங்க. அந்தந்த போர் பேர் எத்தனை பேரை பிடிச்சாங்களோ அவங்கள வச்சுட்டு அவர் முன்னால் நடப்பார். எல்லாருக்கும் முன்பாக தளபதி நடப்பார். இந்த போர் வீரர்கள் இவரை இவ்வளோ பேரையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த போர் வீரர்கள் இந்த அடிமைகளை எல்லாம், அதாவது கைது செய்ய, ராஜா கூட இருப்பார், அது பிரபுக்கள் இருப்பாங்க, இவங்களெல்லாம் சந்தையில் விற்றுருவாங்க. அதுக்குரிய ஏஜென்ட்ஸ்கிட்ட விற்றுருவாங்க, தரகர்கள்ட்ட விற்றுருவாங்க. அவங்க அதைக்குரிய தொகையை கொடுத்து 10 பேர், 20 பேர் ரெண்டு வாங்கி மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. இவன் நம்ம மார்க்கெட்டில் வாங்க போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க ஒரு ஆள் வேணும், அங்கே ஒரு கைதி இருக்கிற நல்லா படித்தவர், எவ்வளோ ஐயா? 1.5 லட்சம். நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன், சரி 1.5 லட்சம் அந்த கைதி எனக்கு கொடு. அவர் அடிமை தான், ஆனால் அவரை வைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுப்பேன், பாடம் சொல்லிக் கொடுப்பேன். இல்லை அவர் நல்ல போர் வீரனாக இருப்பார், எனக்கு பாடி கார்டாக வச்சுக்குவேன். இல்லைன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு வில்வித்தை, மல்யுத்தம் சொல்லிக் கொடுக்க வைப்பேன். இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு பெண்ணை வாங்கி கொள்ளலாம். இப்படி அந்த விலைக்கரையும் கொடுத்து அந்த அடிமைகளை மீட்கலாம். ஒருவேளை ஒரு கிழவன் இல்லை மோடம் கை போச்சு, கால் போச்சு, கண்ணு போச்சு, அதை யாருமே வாங்க மாட்டாங்க, மூலையில் கிடக்கும். ஏன் அவனுக்கு சாப்பாடு போட்டு அங்கே வைக்கிறதும் வீண். அப்படியே அங்கே மனைவி மனைவி வியாதி கட்டி சாக வேண்டியது, அந்த கிழவி கிடப்பான். பொதுவாக ரொம்ப வியாதி பிடித்தவங்க, ஊனர்கள், குருடர்கள்லாம் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க, அந்த நாட்டிலே செத்து போட்டுன்னு விட்டு வந்துடுவாங்க. அவங்கள கொண்டு வந்து யார் விற்கிறது? இல்லை வந்த இடத்துல ஏதோ சிக்காயிட்டான், இல்லை முரட்டுத்தனம் பண்ணுமா, அடிப்பான், அடிக்கும்போது கண்ணு கண்ணு போயிருக்கும், கால் உடஞ்சிருக்கும், கிடப்பான், அப்படியே சாக வேண்டியது. இப்போ அங்கே ஒரு அழகான பெண் இருக்கிறார், அதை ஒருவன் திருமணம் செய்ய விரும்புகிறான். அப்போ அதுக்கு பெரிய மீட்பின் தொகையை கொடுத்து அவளை சுதந்திரவாளி ஆக்க வேண்டும். இல்லை அந்த சந்தை வியாபாரிக்கு அந்த பெண்ணை வாங்குவதற்காக ஒரு தொகை கொடுக்க வேண்டும். இப்போது அந்த தேசத்திலே அவளை சுதந்திரவாளியாக அறிவிப்பதற்காக கவர்மெண்ட்டுக்கு ஒரு தொகை கொடுக்கணும். அந்த அரசு தானே அவளை பிடிச்சிட்டு வந்தது. அந்த அடிமை பெண்ணுக்கு இப்போ சுதந்திரம் கொடுக்கணும்னா அதுக்காக அதற்கு ஒரு தொகை கொடுக்கணும். அவள் அடிமையாக இருந்தால் இப்பொழுது அவளுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக அவளுடைய காதிலே ஒரு துவாரம் போடுவார், ஒரு சீல். பழுக்க காட்சிய கம்பியை வைத்து அந்த காதிலே குத்தி ஒரு துவாரம் போடுவார். அந்த காதிலே ஒரு துவாரம் இருந்தது என்றால் ஒரு காலத்தில் அவள் அடிமையாக இருந்தாள், இப்போது அவள் சுயாதீனம் பெற்றிருக்கிறாள் என்று அர்த்தம். அங்கே ஒரு பெண்ணுக்கு துவாரமே இல்லை, யாருமே அந்த பெண்ணை விரும்பலை. இவ பார்த்தாலே தெரியும் அவள் காது வெறுமையாக இருக்கு. உடனே வீட்டுக்குள்ளே வரும் முன்பாக நிலை வாசலில் வச்சு அவங்க சொந்தக்காரங்க, குறிப்பாக மாமா, இவளை விடுகிறதுக்குள்ளே ராவோட ராவா அந்த பிள்ளைக்கு ஒரு துவாரம் ரெண்டு துவாரம் போட்டு விட்டுருவாங்க. அதனால தான் இன்றைக்கும் நிலைவாசலில் வச்சு காது குத்துற பழக்கம் இருக்குது.
நீ சொல்லுகிறது மாயமாதம் என்பது சும்மா காது குத்தாத, ஏன்னா எனக்கா காது குத்துற அப்படின்னா பொய் பேசுகிறாய் என்று அர்த்தம். ஒரு அடிமையை மீட்பதற்காக அந்த நாட்களிலே இப்படி காது குத்தி இருக்கிறாங்க. ஒன்று, அப்போ ஒரு அடிமையை மீட்பதற்கு ஒன்று எனக்கு பணி செய்வதற்காக அந்த அடிமையை நான் வாங்கலாம், இன்னொன்று அரசாங்கத்துக்கு நான் அதிகமான தொகை கொடுத்து அந்த அடிமையை சுதந்திரவாளியாக்கலாம். திருமணம் செய்ய வேண்டும் என்று மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம், அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. மூன்றாவது, ரொம்ப ஒரு நல்லவர் வர்றாருன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய பணக்காரர், அங்கே ஒரு அடிமை நோஞ்சான் கிடக்கான் வேதனையில் முன்னகிறோம், ஐய் பேசாத ஒரு மிதி ஒரு சமட், ஐயோ கத்திரு, அவனை யாரும் வாங்க மாட்டான், அவன் சாப்பாடு கிடையாது, அப்படியே சாக வேண்டியதுதான். அங்கே ஒரு நல்லவர் வர்றார், பார்த்து இறக்கப்படுறார், அந்த அடிமைக்குரிய விலை கிரயத்தை கொடுத்தா அது இதுக்கெல்லாம் விலை சொல்ல முடியாது, எப்படியாவது அவனை மீட்கணும். மூன்றாவது ஒரு முறை உண்டாம், திடகாத்திரமாக இருக்கிற இவர் பா நான் அவதுக்கு பதிலாக அடிமையாக இருக்கேன் நீ அவனை விட்டுரு, நான் அடிமையாக இருக்கேன் நீ அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி இவர் தண்ணியே ஒப்பு கொடுக்கலாம். அவன் பார்க்குறான் அவன் 5 பைசா பரமாட்டான், இது நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கு, 2 லட்சத்துக்கு தள்ளலாம், நல்ல ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க. பைத்தியக்காரன் சொல்கிறான் சரி இருப்பா அடிமையாரு நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு அதுக்குரிய சுயாதீன பத்திரத்தை எழுதி அந்த நோஞ்சா அந்த கிழடு அந்த ஒன்றுக்கும் உதவாதவன் அவனை விரட்டி விட்டுருவாங்க, இவன் அங்கே அடிமையாக இருப்பான், இவன் அப்புறம் வெலை போகணும். 3 விதத்தில் ஒரு அடிமையை ரிடீம் பண்ணான். ஒன்று, அந்த அடிமை எனக்கு பணி செய்வதற்காக அதற்குரிய கிரயத்தை கொடுத்து அவனை மீட்டுக்கொள்ளலாம், மீட்டுக்கொண்டு அவனை எனக்கு அடிமையாக வைத்து கொள்ளலாம். இன்னொன்று, அந்த அடிமைக்குரிய விலை கிரயத்தை கொடுத்து அரசாங்கத்துக்கும் ஒரு தொகையை செலுத்தி அந்த அடிமையை சுதந்திரவாளியாக மாற்றிவிடலாம். மூன்றாவதாக, அந்த அடிமைக்கு பதிலாக நம்மையே அடிமையாக ஒப்பு கொடுத்து அந்த அடிமைக்கு சுயாதீனத்தை வாங்கி இயேசு கிறிஸ்து இந்த 3 விதத்திலேயும் நமக்காக மீட்பின் பொருளை கொடுத்தார். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை மீட்பின் பொருளாக சிந்தி மீட்பின் கிரயமாக கொடுத்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது மாத்திரமல்ல நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றினார். நமக்கு பதிலாக வெறும் இரத்தத்தை மாத்திரமல்ல தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்புக்கு என்னவென்று சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல நமக்கு ஒரு பெரிய ரிடெம்ஷனை கொடுத்துருக்க. இனிமேல் நம்ம பாவிகள் அல்ல, இனி நம்ம அடிமைகள் அல்ல, இனி நம்ம பாவம் செய்யணுங்கிற ஆப்ளிகேஷன் கிடையாது. பாவத்திலிருந்து அவர் நம்மை முற்றுமாக பாவ கட்டிலிருந்து விடுவித்து விட்டார், மீட்டுக்கிட்டார். அடமான வைக்கப்பட்டிருந்த நகை, அடகு கடையில் இருந்த நகை, அதை மீட்டு கொண்டு வந்து, அதே போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல நமக்கு ஒரு பெரிய ரிடெம்ஷனை கொடுத்துரு. நடந்த ஒரு சம்பவம், அந்த நாட்களில் அமெரிக்காவில் இந்த அடிமை வியாபாரம் தலைவிரித்து ஆடின நாட்கள், அதற்கு விரோதமாக போராடி தன்னுடைய இன்னுயிரை இழந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக மாறுவதற்கு முன்பாக ஒரு முறை அமெரிக்கா வீதியிலே வரும்போது அந்த சந்தையிலே ஒரு பெண் மிக பரிதாபமாக கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே விலை போகாத சரக்காக கிடந்தார். அவள் படுகிற வேதனையை பார்த்த உடனே ஆபிரகாம் லிங்கனுடைய உள்ளம் உடைந்தது. அந்த வியாபாரியோடு கூட பேசினார், இந்த பெண்ணை நான் வாங்குகிறேன், இந்த பெண்ணுக்கு எவ்வளவு விலை கிரயம் கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள் என்றார். அந்த வியாபாரி விலையை சொன்னார்,
இந்த பெண்ணை போய் இந்த பைத்தியக்காரன் வாங்குறாங்க. இந்த பெண்ணை வச்சு என்ன செய்ய முடியும்? அவர் தனக்கு அடிமையாக வாங்குறது போல வாங்கிவிட்டு அந்த பெண் சந்தையிலிருந்து வந்த உடனே, எம்மா நீ எனக்கும் அடிமையில் ஓடிப்போ, நீ எனக்கும் அடிமையில் ஓடிப்போடு அப்படின்னார். உனக்கு நான் சுயாதீனம் தருவேன். அந்த சொந்த அந்த வாங்கினவர் அதை சொல்லலை. அந்த பெண்ணு, ஐயா உண்மையை எனக்கு சுயாதீனம் தாரீங்களா அப்படின்னு. ஆமா நான் உனக்கு சுயாதீனம் தரேன், போயிருமா அப்படின்னு. அந்த பெண் அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படிட்டு சொன்னாள், ஐயா நீங்க எனக்கு சுயாதீனம் கொடுக்கிறது உண்மையானால் என்னுடைய ஃப்ரீ வில்ல நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா. என்னுடைய சுய சித்தத்துல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அந்த தீர்மானத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா. என்னமா சொல்லு அப்படின்னார். ஐயா என் வாழ்நாளெல்லாம் நான் உங்களுக்கு அடிமையா இருப்பையா அப்படின்னு அந்த பிள்ளை அந்த பெண் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஜீவகாலம் முழுசு ஆபிரகாம் லிங்கனுக்கு பணி செய்தாள். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு பாப மன்னிப்பை கொடுக்கும்போது, அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கும் போது, நம்மை சுதந்திர சுயாதீனமுள்ளவர்களாய் மாற்றும் போது, நம்ம சுயாதீன சித்தத்தோடு சொல்றோம், ஐயா நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை ஆண்டவர், இவ்வளவு அன்பு வைத்து என்னை இந்த பயங்கரமான பாவத்துக்கு விலக்கி காத்தீரே, என்னை இந்த கட்டுகளிலிருந்து விடுவித்தீரே, இந்த வியாதியிலிருந்து இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தீரே, நான் உமக்கு அடிமையா, இனி வாழ்நாளெல்லாம் உமக்கு அடிமை என்று நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:9, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக மாற்றிவிடுது. இனி நாம் பாவிகள், நாம் நீதிமான், நான் நீதிமான். நம்ம பாவி பாவி பாவின்னு சொல்ற வரைக்கும் பாவம் தான் செய்யும். பாவி என்ன பண்ணுவான்? பாவம் தான் செய்யும். ஒரு வாலிபன் பஸ்ல போறான், ஒரு சோதனை வருது. ஐயோ நான் பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவரே. நாம் அந்த பஸ்ல அந்த சோதனைக்கு தன்னை விட்டு கொடுத்துருவோம். அதே வாலிபன் ரட்சிக்கப்பட்டவன், இரத்தத்தினால பாவம் வர கழுவப்பட்டவன், இயேசு இரத்தத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவன், அதே சோதனை வருகிறது. அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் என்னை நீதிமான் ஆக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால என்னை நீதிமான் ஆக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான். அவனால் அந்த பாவத்தை செய்ய முடியாது. அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கு. நம்மை நீதிமான்களாக மாற்றினது மாத்திரமல்ல, எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவருடைய இரத்தம் செத்த கிரியைகளர நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கு. நமக்கு விரோதமாய் மற்ற எல்லாரும் சொல்லுகிற சாட்சியை விட நம்முடைய மனம் நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லுமானா நம்மால தாங்கவே முடியாது. அவருடைய இரத்தத்தினால பாவம் மன்னிப்பு, அவருடைய இரத்தத்தினால மீட்பு, அவருடைய இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினால ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகள சுத்திகரிக்கப்படுகிறது. உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இரத்தம் இருக்குது. எதற்காக உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிக்கிறார்? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய தேவனிடத்தில் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கொலோசியர் 1:20 சொல்லுகிறார், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவர் நம்முடைய சமாதான காரணரான். வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியவில்லை. இன்னைக்கு உலகத்துல எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுன்னு தெரியல. படித்த பணத்தால, படிப்பால, பதவியினால, புகழினால அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். எத்தனையோ சினிமா நடிகர்கள், புகழ்பெற்ற டாக்டர்கள், தொழில் அதிபர்கள், ஏன் இவங்கெல்லாம் தற்கொலை பண்றாங்க? அவங்களுக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அவங்க சமாதானத்தின் வழியை அறிய, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அருமையான பாஸ்டர் சுந்தரையா அடிக்கடியே சொல்லுகிற ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜாவுக்கு உள்ளத்துல சமாதானமே இல்லை. சமாதானம் சமாதானம்னா என்னன்னு அவரால் அறிந்து கொள்ள முடியும். சமாதானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த தேசத்தில் உள்ள ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஓவியர்களையும் கூப்பிட்டு சமாதானங்கிற தலைப்பில் ஒரு படம் வரைஞ்சிட்டு வாங்க என்று சொன்னார். குறித்த நாளில் எல்லாரும் படம் வரைஞ்சி கொண்டு வந்து அந்த அரங்கத்தில் வைத்தார். ராஜா ஒவ்வொரு படமாக பார்க்குறார். ஒரு படத்தில் அழகான இயற்கை, எழில் நிறைந்த மலைக்சார், அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னார், இது சமாதானத்தை தரும்னா நான் ஏன் படத்தை பார்க்கணும், அப்படிப்பட்ட இடத்துக்கே நான் போகலாமே என்றார். இன்னொரு படத்தில் பார்த்தா அழகான தோட்டம், அதை பார்த்துட்டு சொன்னார், இந்த தோட்டம் சமாதானத்தை தருமானா என் தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்கு என்று சொன்னார். கவர்ச்சியான பெண்கள் படம், அதை பார்த்தோன்னு சிரிச்சிட்டார், இந்த பெண்கள் சமாதானத்தை தருவார்கள் என்று சொன்னால் என் அந்த படத்தில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றையாக கமெண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. கடைசியில் மூலையில் இருட்டில் ஒரு படத்தை வேண்டா வெறுப்பாக தூக்கி போட்டிருக்காங்க, கொண்டு வந்துட்டானேன்னு சொல்லி அரங்கத்தில் ஒரு மூலையில் போட்டிருக்கிறார். அந்த படத்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஏன் இந்த படம் அங்கே இருக்கு என்று கத்த ஆரம்பித்து, அந்த படத்தை பார்த்த உடனே அவருடைய கோபம் பொங்கி எழ ஆரம்பித்து, அந்த படத்துக்கும் சமாதானம் என்று தலைப்பு போட்டிருந்தது. ஒரு டார்க் பேக்ரவுண்ட், பிரியமானவர்களே, அதில் ஒரு கடல் கொந்தளிக்குது, அலைகள் பொங்கி எழும்புது. அந்த கடல்ல ஒரு தனியா ஒரு கப்பல், ஒரு பாய்மரம், அந்த பாய்மரம் உடைந்து அந்த கப்பல் பாதி அமிழ்ந்து கொண்டிருக்கு. அந்த கார் மேகத்தை கிழித்து கொண்டு பயங்கரமாக மின்னல் கீற்றுகள் வீசிக்கொண்டிருக்கின்றன, பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. கடலின் அலைகள் பொங்கி எழும்பி மோதி அடிக்கிறபடியினால், காற்றின் சீற்றத்தினால் மரங்களெல்லாம் உடைந்து கிடக்கின்றன, பறவைகள் அங்கும் இங்கும் சிதறி பறக்கு. இப்படி ஒரு படத்தை வரைந்து வைத்து அதுக்கு அந்த ஆள் சமாதானம்னு பெயர் கொடுத்துருக்கான். யார் இந்த படத்தை வரைந்தது? என் உள்ளத்தில் உள்ள வேதனை அப்படியே அந்த படம் சுட்டி காட்டுது. எப்படி அந்த கார்மேகம் சூழ்ந்திருக்குதோ அதே போல ஒரு இருட்டு என்னை சூழ்ந்திருக்குது. அந்த மின்னல் கீற்றுகள் பயங்கரமாய் வீசுகிறது போல ஏதோ ஒரு பயம் என்னை அலக்கழிக்குது. கடல் கொந்தளித்து காற்று சீறி வீசுகிறது போல ஒரு புயல் வீசிக்கிட்டு இருக்கு, அலைகள் ஓய மாட்டேங்குது. பாய்மரம் உடைந்து கப்பல் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது போல என் நம்பிக்கையெல்லாம் இழந்து என் வாழ்க்கையில் எங்கேயோ நான் மூழ்கிட்டு இருக்கேன். காற்றின் சீற்றத்தினால் மரங்கள் எல்லாம் உடைந்து விழுந்து பறவைகள் எல்லாம் சின்ன பின்னமாக பறக்கிறது போல என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் பறந்துகிட்டு இருக்கு. என் மனதில் உள்ள உணர்வுகள் அப்படியே வரைந்து வைத்து அதுக்கு போய் சமாதானம்னு பெயர் கொடுத்துருக்கான். என்ன கேலி பண்ற மாதிரி கூப்பிடு அந்த ஓவியனை என்றார். ஓவியன் வந்தான். ஏன் இதுக்கு சமாதானம்னு பெயர் கொடுத்து? அந்த ஓவியன் சொன்னான், ராஜா ஒரு விஷயம், தயவுசெய்து அந்த படத்தை திரும்பி பாருங்க, நான் பார்க்க மாட்டேன், என்னால் அதை பார்க்க முடியாது, ஏன் அதுக்கு சமாதானம் என்று பெயர் கொடுத்த? நீ விளக்கம் சொல்லலை, நம்ம தலையை வெட்ட போறேன். இன்னும் பணிவாக ஓவியன் சொன்ன, மகாராஜா ஒரு விஷயம், அந்த படத்தை திரும்பி பாருங்க, நான் சொல்லுகிற விளக்கம் உங்களுக்கு ஏற்படுதா இல்லாவிட்டால் என்னை சிறைச்சேதம் பண்ணிடுங்க. ராஜா கோப வேஷத்தோடு கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்த அவன் சொன்ன உண்மைதான் ராஜா, கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது, மின்னல் கீற்றுகள் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன, புயல் காற்று சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது, காற்றின் சீற்றத்தினாலே கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கி கரையிலே மோதி அடிக்கிறது, பாறையிலே மோதி அடிக்கிறது. அவன் சொன்னான், புயலினாலே மரங்கள் எல்லாம் ஒடிந்து விழுந்து அந்த பறவைகள் எல்லாம் சின்ன பின்னமாக பறக்கிறது உண்மைதான். ஏன் அதை சமாதானம் என்று சொன்ன? ராஜா அந்த பாறையை கொஞ்சம் பாருங்க. அந்த ராஜா அந்த பாறையை பார்க்கிறார். அந்த பாறையில் ஒரு சின்ன வெடிப்பு, அந்த வெடிப்புக்குள்ளாக
ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து அழகாக பாடிக்கிட்டு இருக்கு. அவன் சொன்ன, ராஜா இதான் சமாதானம், இதான் சமாதானம். கார்மேகம் சூழ்ந்திருக்கலாம், மின்னல் கீற்றுகள் பயமுறுத்தலாம், வாழ்க்கையில் நம்பிக்கை என்ன பாய்மரம் உடைந்து போகலாம், வாழ்க்கையை தண்ணீருக்குள்ள கண்ணீருக்குள்ள மூழ்கி கொண்டிருக்கலாம், அலைகள் சீறி எழும்பலாம், சீறி எழும்புகிற அலைகள் கரையிலே மோதி அடிக்கலாம், காற்றின் சீற்றத்தினாலே மரங்கள் ஒடிந்து விடலாம், பறவைகள் சின்ன பின்னமாக பறக்கலாம். ஆனால் கண்மலையின் வெடிப்புக்குள்ளே உமக்கு ஒரு இடம் கிடைக்குமானா, அதான் சமாதானம் என்று சொன்னான். அதுக்கு தான் அந்த கல்வாரி மலையில அந்த விழா பிளக்கப்பட்டது. அந்த கண்மலையின் வெடிப்பில எனக்கு ஒரு சமாதானம். பெரியமானவர், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாப மன்னிப்பு, சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே மீட்பு, சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறேன், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி செத்த கிரியைகளர் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார், எனக்கு சமாதானத்தை தருகிறார். எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம், அவர் என்னை அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார், அவருக்கு என்னை பிரித்தெடுக்கிறார். அவர் பரிசுத்தமாயிருக்கிறது போல என்னையும் அவர் பரிசுத்தமாக மாற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இப்படியாக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார். ஆட்டுக்குட்டியின் இரத்தம், it talks about the finished work of Jesus on the cross. It talks about the finished work of Jesus on the cross. கல்வாரி சிலுவையில் இயேசு நிறைவேற்றின பணியை அந்த இரத்தம் காட்டுகிறது. சாட்சி சொன்னாங்க, 2 ஆண்டுகளாக முழங்கற்படிட முடியாமல் இருந்து ஆவியானுடைய வல்லமை என் மேல் வந்து இறங்கினது, என்ன அறியாம கீழே விழுந்தேன், என்ன நடந்திருக்க வேண்டும், ஒருவேளை பழுதான முட்டி இன்னும் பழுதாகி இருக்க வேண்டும், இல்லைனா அடுத்த முட்டியும் உடைஞ்சிருக்கும், ஆனால் நடந்தது என்ன, அந்த வல்லமை என்னை தொட்ட போது 2 ஆண்டுகளாக முழங்கற்படிட முடியாமல் இருந்த நான் தானாக முழங்கற்படிட ஆரம்பித்து விட்டு இன்றைக்கு அந்த இரத்தம் செய்கிற கிரியை தான் சாட்சி. இரத்தம் ஃபினிஷ்ட் ஒர்க், சாட்சி இன்றைக்கும் அவர் எனக்கு செய்கிற கிரியை. இன்றைக்கு அந்த இரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போகவில்லை என்பதைத்தான் சாட்சியாக சொல்லுகிறோம். நம்ம ஜபிக்க போறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மனசாட்சி சுத்திகரிக்கப்படுது, அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுறோம், இயேசுவின் இரத்தத்தினால பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம், பிசாசின் கிரியைகள் மேல ஜெயம் எடுக்கிறோம். ஒரு சகோதர சாட்சி சொன்னாங்க, நேற்று என் அபிஷேகம் சந்திக்கும் போது அதே வேளையில் குடிக்க அடிமையாக இருக்கிற என் கணவனை ஒரு வல்லமை சந்திச்சது, அவரை உலுக்கியிருக்கு, யாரோ எனக்காக ஜபிக்கிறாங்களேன்னு அவர் பயந்துட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வல்லமை உள்ளது அந்த இரத்தம். இன்றைக்கு அந்த இரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போக, இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்துக்கு அப்படி ஒரு பெரிய அலாதி வல்லமை இருக்கிறது என்பது வெறும் பிரசங்கத்துக்காக அல்ல, ஒரு யதார்த்தம். ஒரு யதார்த்தமாக நான் தியானித்த கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திய ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த காலத்தில் இந்த கொல்கதா மலையை பார்த்து சபிக்கப்பட்ட மலையே அப்படின்னு பாடுவாங்க. கொல்கதா என்று சொன்னால் மண்டை ஓடும், அந்த மலையை பார்த்தாலே மண்டை ஓடு மாதிரி இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுக்கு மண்டை ஓட்டு மலை என்பதற்கு காரணம், அங்கே சிலுவையில் அறையப்பட்ட அநேக குற்றவாளிகளுடைய பிணம் அங்கே சிதறி கிடக்கும், குற்றவாளிகளை அடக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த நாட்களில் குற்றவாளிகளுக்கு நல்லடக்கம் கிடையாது, ஏன்னா அவங்க உயிரோடு எழும்பிடக்கூடாது, அதனால் அவங்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க கழுகுக்கும் பருந்துக்கும் நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் உணவாக போயிடுவாங்க.
அந்த பிணத்தை அப்படியே அந்த மலையில எரிஞ்சிடுவாங்க. அந்த மலை மண்டை ஓடுகளாலே நிரம்பி கிடக்கும். அதனால தான் அதுக்கு சபிக்கப்பட்ட மலைன்னு சொன்னாங்க. யாரும் அந்த பக்கமா போக மாட்டாங்க, பயமா இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு குற்றவாளி இன்னும் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருப்பாரு, ரெண்டு நாள் மூணு நாள்லாம் சிலுவையில தொங்குவாங்க, உயிர் போக. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கவன் தோளில் ஒரு பக்கம் ஒரு பருந்து, ஒரு பக்கம் ஒரு கழுகு உட்கார்ந்து, பிரியமான கண்ணை குத்தி, முதல்ல கண்ணை தான் கொத்துமா, மூக்கை கொத்தி, சதையை கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா, அவன் உயிரில் துடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த வழியாக போகிறவர்கள் அந்த கோர காட்சியை பார்க்க முடியாது. அப்படியே யாராயும் அந்த பாதையை கடந்து போனாலும் குனிந்து கொண்டே போய்விடுவாங்க, தலையை ஏறிட்டு பார்க்க பயப்படுவாங்க. அப்ப பாடுவாங்களா, சபிக்கப்பட்ட கொல்கத்தாவே, எவ்வளவு நாள் இந்த இரத்த வெறி, இந்த இரத்த தாகம் என்னை விட்டு தீராமல் இருக்கும் அப்படின்னு பாடுவாங்க. ஆனா இப்ப கொல்கத்தா மலை அப்படி இல்லை. இப்ப யாரையும் கொல்கத்தா மலையில சிலுவையில தொங்குறது இல்லை. கொல்கத்தா மலை மண்டை ஓடுகளால நிரம்பி இருக்கல, அநேகரை மண்டியிட்டு ஜெபிக்கிற ஒரு மலையாக இருக்கிறது. கொல்கத்தா மலை பிணங்களுடைய துர்நாற்றம் வீசுகிற மலையாக இல்லை. இன்றைக்கு சாம்பிராணி ஊதுவத்தி வாசனை திரவியங்களுடைய நறுமணம் வீசுகிற மலையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு யாரும் கொல்கத்தாவை பார்த்து பயந்து விலகி ஓடுவதில்லை, கொல்கத்தாவை நாடி தேடி ஓடுகிறார். வாழ்க்கையில ஒரு முறையாக அந்த கல்வாரியை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு பயணம் போகிறார். இன்றைக்கும் கொல்கத்தா மலையை பற்றி பாடுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மலையே என்று பாடுகிறார். சபிக்கப்பட்ட கொல்கத்தா மலை எப்படி இப்படி ஆசீர்வாதமான மலையான, எல்லாரும் அதை பார்த்து விலகி ஓடினார்கள், இப்ப எப்படி எல்லாரும் அதை தேடி நாடி ஓடி வருகிறார். துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்த மலை எப்படி நறுமணம் வீசுகிற மலையாக மாறிட்டு, என்ன நடந்தது, எப்படி இந்த மலைக்கு இந்த மாற்றம்? நம்ம போய் அந்த மலைகிட்ட கேட்போமானா, அந்த மலை பேசக்கூடுமானா? மலையே மலையே, கொல்கத்தா மலையே, சபிக்கப்பட்ட கொல்கத்தா மலையே, துர்நாற்றம் வீசி கொண்டிருந்த கொல்கத்தா மலை, உன்னை கண்டு எல்லாரும் விலகி ஓடினார், மண்டை ஓடுகளாலும் எலும்பு துண்டுகளாலும் நிரம்பி கிடந்தார், துர்நாற்றம் வீசி கொண்டிருந்தது. இன்றைக்கு எப்படி உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, தலைகளை மாறிடுச்சு? இன்றைக்கு நறுமணம் வீசி கொண்டிருக்கிற, உன்னை நாடி தேடி ஓடி ஜனங்க வர்றாங்க, உன்னை ஆசீர்வாதமான மலை என்று பாடல்கள் எழுதுறாங்க. மண்டை ஓடுகளில் ஜனங்க பூமியில வந்து மண்டிட்டு ஜெபிக்கிறாங்க, எப்படி இந்த சேஞ்ச் வந்தது என்று அந்த மலையை பார்த்து கேட்போமானா, அந்த மலை பேசக்கூடுமானா? சொல்லு, உண்மைதான், நான் சபிக்கப்பட்ட மலையா தான் இருந்தேன், எத்தனையோ பேருடைய ரத்தத்தை குடிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேரை என் மேல சிலுவையில அரைஞ்சிருக்காங்க, அந்த ரத்தம் என் மேல சிந்தி இருக்குது, துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தது. என்ன நினைச்சாலே மற்றவங்களுக்கு ஒரு பயம், ஒரு வெறுப்பு, நான் ஒரு பயங்கரம், எல்லாரும் என்னை விலகி ஓடுனாங்க, யாரும் என்னை விரும்பல. எத்தனையோ பேர் என் மேல சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி, எத்தனையோ குற்றவாளியுடைய ரத்தம் என் மேல சிந்தப்பட்ட மாதிரி, 2000 வருஷத்துக்கு முன்பாக மதத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தான்னு சொல்லி நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க, எல்லா ரத்தமும் என் மேல சிந்தின மாதிரி அன்றைக்கு அந்த இரத்தத்தின் துளிகளும் என் மேல விழுந்துச்சு. என்ன நடந்தது என்று தெரியல. சபிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறிட்டு, துர்நாற்றம் வீசிக்கொண்டது என்னுடைய வாழ்க்கை நறுமணம் வீசுகிற வாழ்க்கையா மாறிட்டு, என்னை கண்டு எல்லாரும் விலகி ஓடினாங்க, இன்னைக்கு பாஸ்டர் டைம் இருக்குமா, பிரதர் டைம் இருக்குமா, ஒரு நாள் எங்க சபைக்கு வாங்க, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நாளாவது வந்து எங்க வீட்டுல நீங்க கால் மிதிக்கணும் என்று அநேகர் என்னை தேடி நாடி வருகிற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறிட்டையா. என்னால ஒன்றுமே இல்லை, என்றைக்கு அந்த இரத்தம் என் மேல பட்டதோ அன்றைக்கே என்னுடைய வாழ்க்கை சாபம் ஆசீர்வாதமாய் மாறிட்டு, எழுத்தின்படியே கல்மலையான கண்மலையான ஒரு கொல்கத்தாவை அந்த இரத்தம் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்குமானா? பிரதர் சிஸ்டர், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அந்த இரத்தம் மாற்றுவது எத்தனை நிச்சயம். என் வாழ்க்கையை மாற்றி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு அந்த ரத்தம் உங்க மேல இன்னும் ஒரு விஷயம் தெளிக்கப்படணும். நீங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டவங்க, அந்த ரத்தத்தினால உள்ள சந்தோஷம், சமாதானம், ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி செத்த கிரியைகளை மனசாட்சியில சுத்திகரிக்கப்படுவது, பரிசுத்தமாவது,
பிசாசின் கிரியைகள் மேல ஜெயம் எடுப்பது எல்லாவற்றுக்கும் மேல. சபிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறுவது அந்த இரத்தத்தின் வல்லமையினால். நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல எளிமை நிலை, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒருவேளை பாவக்கிரியா இருக்கலாம், சமாதானம் இல்லையேன்னு நினைக்கலாம், இன்னும் ஆண்டோட இரத்தத்தினால நீதிமான் ஆகணுமேன்னு வாஞ்சிக்கலாம். உங்க நிலை எதுவா இருந்தாலும் இதுவேளை உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. விலையேற பெற்ற அந்த இரத்தத்தின் துளிகள் நம்ம ஜெபிக்கிற வேளையில உங்க மேல விடட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட், ஹல்லேலூயா ஜீசஸ். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். விலையேற பெற்ற உம் திரு ஒரு சேவனுடைய ரத்தம் என் ஜீவனை எடுக்கும், என் ஜீவனை அழிக்கும் என்றெல்லாம் இந்த மக்கள் நம்புகிறார்கள். இயேசுவின் ரத்தம் உனக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுப்பது, ஒரு சாபத்தை அழிப்பது, ஒரு குரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியை அழிப்பது என்றே நிச்சயம். அந்த விடுதலையை பெற்றுக்கோ, அந்த விடுதலையை பெற்றுக்கோ, அந்த விடுதலையை பெற்றுக்கோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கையிய விடுதலை நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிறைவோடு கடந்து போகிற உதவி செய்யேசுவின் நாமத்தில் திட்டம்.